அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. பிள்ளைகள் நல்லவர்களாக வளர. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்துக்கு அபிராமி அந்தாதியில ஒரு மருந்து இருக்கு அப்படின்றாரு அபிராமி பட்டர். பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்றதுக்கு நாம இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி பாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் அப்படிங்கிறார். பொதுவாகவே நாம பண்றத தான் நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால நாம இறை வழிபாட்டுல நம்மளுக்கு மேல ஒரு சக்தி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குன்ற எண்ணத்தோட நம்ம வாழும்போது அதையே நம்மளுடைய பிள்ளைகளும் பார்த்து அந்த பயந்து, அந்த இறை சக்திக்கு பயந்து எந்த தப்பும் பண்ணாம இருப்பாங்க. இதுதான் இறை வழிபாட்டுல நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயம் அழகா அபிராமி அந்தாதியில பாடலா சொல்லப்பட்டிருக்கு. அபிராமி அந்தாதியில 59வது பாடல். தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உன் தவனெறிக்கே நெஞ்சம் பயில நினைகின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் இக்கு அலராகி நின்றார் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐவகை மலர்களை கையில கொண்டுட்டு அவ்வளோ அழகா விற்றிருக்கக்கூடிய அம்பாளை நான் நினைச்சதும் இல்லை, அவளை போற்றி பாடினதும் இல்லை, அவன் நினப்பு கூட எனக்கு அடிக்கடி வரமாட்டேங்குது, அவளை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை மறந்து போயிடுறேன், இப்படிப்பட்ட தவறுகளை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இப்படிப்பட்ட தவறுகள் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட ஒரு குழந்தை தப்பே பண்ணாலும் அதோட தாய் என்ன பண்ணுவா, அந்த தப்பை சொல்லி திருத்த பாப்பா, அவளை அணைச்சு அன்பா தடவி கொடுத்து திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவா. அப்படி நான் தப்பே பண்ணாலும் அந்த அம்பாள் என்னைய அரவணைச்சிப்பா அப்படின்றதுதான் இந்த பாட்டோட அர்த்தம்.